வணக்கம், வெல்கம் டு சேவ் மாமன் கிச்சன். சேவ் மாமன் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பாத்திரலாம். வாங்க, ஒரு வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டுப்பல், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இந்த தேங்காய் மசாலாவை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் தேங்காவை போட்டுக்கலாம். 2 பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ எப்படி அதை வாழைக்காயோட சேர்க்கறதுன்னு பார்க்க, வாழைக்காயை போட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் போடுறேன். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் யூஸ் பண்ணுறேன். நல்லா இடிச்சிக்கிட்டு பூண்டை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்க்குறேன். நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு வறுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியான சுவையான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிடலாம். சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு புது ரெசிபியோடு பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் சேவ் மாமன் கிச்சன்.